எப்பயுமே தீபாவளி அப்படிங்கிறது துபாயில் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது, சிம்பிளான ஒரு தீபாவளியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் தீபாவளி அப்படி இல்லை, ரொம்ப ஹாப்பியான ஒரு தீபாவளியாக தான் இருந்துச்சு. என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சூப்பரான தீபாவளியாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த தீபாவளி வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதுக்காக கோலம்லாம் வந்து போட்டாச்சு. சேர்த்து ஃபஸ்ட்டு கோலம் போட்டதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு ஒரு பலகாரம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி பலகாரம் தான் வந்து ட்ரை பண்ணேன். மைசூர் பாக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணேன். அந்தளவுக்கு எனக்கு பெர்ஃபெக்டாக வந்து வரல, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததாக சரி மைசூர் பாக்கு வரல, அப்புறம் ஜிலேபி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜிலேபி ட்ரை பண்ணால் எனக்கு அந்தளவுக்கு ஷேப்பும் வரல. சரி ஓகே ஏதோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக எதுவுமே சரியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி குலோப் ஜாமுன் நம்ம வந்து சொதப்பாது அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். பிரெட்டில் செஞ்ச ஒரு குலோப் ஜாமுன் தான், ஆனால் வந்து சொதப்பாமல் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே வந்து ஷேப் வந்துருச்சு. டேஸ்ட்டுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரிய குலோப் ஜாமுனாக வராட்டியும் ஒரு சிம்பிளான ஒரு குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீடை வந்து டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாவிளை தோரணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து கெட்டியாச்சு. கெட்டினாலே வீடு வந்து அப்படியே மங்களகரமாக இருக்கும். அப்புறமா வந்து கொஞ்சம் அழகழகான தீபாவளி விளக்குகள் எல்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து விளக்கெல்லாம் வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம பக்கத்து வீட்டுக்கா கொடுத்த முறுக்கு அதிரசம் அதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. லட்டு அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரங்களும் வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டாலே நம்ம வீட்டில் வந்து ஒரு பக்திமயமான ஒரு பாசிட்டிவான ஒரு வைபு தான் இருக்கும். சாமி கும்பிட்டோடனே நமக்கு திருப்தியாக இருக்கும். இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றி நம்ம வந்து தீபாவளியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கலகலப்பாக ஒரு ஃபங்க்ஷன் வீடு மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எல்லோரும் பேசிக்கிட்டே ஜாலியாக வந்து அந்த வீட்டையே டெக்கரேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக வந்து எல்லோரும் ஒரு ஒரு டிஷ் வந்து செஞ்சு கொண்டு வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து நைட்டு வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸு அடுத்ததாக வந்து கடையில் வாங்கின ஸ்வீட்ஸு அப்புறம் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து மூணு பேர் வந்து பிரியாணி பண்ணோம். அப்புறம் சிக்கன் கறி இட்லி அப்புறம் மட்டன் குழம்பு ஆப்பம் சப்பாத்தி பரோட்டா சிக்கன் 65 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு இந்த தீபாவளியை சூப்பர் தீபாவளி அப்படிங்கிறது ரமணா படத்தில் வர்ற மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடின மாதிரியான ஒரு தீபாவளியாக தான் இருந்துச்சு. தேசம் கடந்து வந்தாலும் எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடின இந்த தீபாவளி எங்களுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தீபாவளி இந்த வருஷம் இருந்தது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.